எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கு? போர் எத்தனை அடி ஆழம் போட்டீங்க? இது அவுட்டர் பைப் எத்தனை அடி ஓட்டினாங்க? அவுட்டர் பைப்பு முந்நூற்றம்பது அடி போட்டீங்க. இந்த அவுட்டர் பைப்புக்குன்னு சொல்லி ஒரு ஆழம் ஓட்டுவாங்க, 20 அடியா 40 அடியா 60 அடியா? அதான் மூடியாச்சு. எத்தனை அடி வரைக்கும் ஓட்டினாங்கன்னு கேட்டேன். இல்லைம்மா, மேலே மண் சரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆழம் ஓட்டுவாங்க. அப்படியா? சரி சரி சரி. இல்லை 20 அடி ஓட்டினாங்களா 40 அடி ஓட்டினாங்களா? சரி ஓகே. தெரியல, பாறைக்கோட்டை இந்த மாதிரி கிடக்கும்ண்ணா. இந்த லைன் அதாவது வடக்கு தெற்குன்னு வைங்களேன், இந்த கிராஸ் 0.506 கடினத்தன்மை, அண்டர் கிரவுண்ட் ராக்கினுடைய கடினத்தன்மையை மெஷர் பண்ணுது அது. சரியா? வாங்க இங்கே உயர் நுண்ணியாண்டுவாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமாக செய்வோம். ஆ அங்கே தான். ஆமாம் அடிங்க. இந்த செட்டி குறிஞ்சி ஊருக்குள்ள அங்கே அங்கே போட்ட ஊர் அவ்வளோ தண்ணி, அந்த ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே போட்டிருப்பேன். அந்த சரம் அப்படியே அந்த குளத்துக்குள்ளேயே போவோம், அங்கே சுப்பியாபுரம் ஊருக்குள்ளேயே போவோம். அதெல்லாம் நிலத்தடி ஆறு. ஒரு நிமிஷத்தில் 200 லிட்டர் தண்ணி வரும் அந்த லைன் ஃபுல்லாகவே. அதே மாதிரி இந்த லைனும் வரும். 0.455. சரி ஓகே. இதை அடையாளம் வைங்க. மாட்டி வச்சுல வாங்க, இன்னும் ஒரு கம்பி. ஆமாம் அதை உருவி சுற்றி இங்கே கொண்டு வந்துடுறேன். இதை விட்டுருங்க, இதை இதை விட்டுருங்க அங்கே. கை எடுத்துருக்க, கரண்ட் வரும். .49. இது போர் போட்டடா. இது அந்த அந்த மேடா இருக்கே, குவியலாக இருக்கே அந்த இடம். சரி அந்த கும்பலாக இருக்கலாம். இது தேங்காய் வச்சு பார்த்தீங்களா கம்பா? வாங்க ஐயா வாங்க.
கிளிப்பா அந்த கம்பியில் மாட்டிருக்கான்னு பாருங்கள். கிளிப் மாட்டிருக்கலாம். மாட்டிருக்கு நல்லா எல்லாமே ஆழம் அடிச்சிருக்கே இல்ல அடிங்க. இது மாட்டிருக்கமா பாருங்க. சரி கை எடுத்துருங்க. கரண்ட் வருமா? சரி இதில் அடையலாம் வைங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ்னு வைங்க. அங்கே ஒரு இடம் அடையலாம் வச்சோம்ல, அது ரெண்டாவது சாய்ஸ்னு வச்சுருக்காங்க. வேறு எங்கேயுமே நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. சரியா? இப்போ இருக்கிற இதுதான் பெஸ்ட் இடம்னு காமிக்கு. ரீடிங் வித்தியாசம் தெரியுதா? 0.5, 0.455, அது 0.49. அதுவும் நீங்கள் போட்டது ஒரே லைன் அந்த சரம். இது வந்து இந்த சரம் வெளியே போயிடும். இருக்கிற இது பெஸ்ட்டை காமிக்கு. ஒரு 600 அல்லது 800 அடி ஆழம் வரைக்கும் என்ன விதமான பாறை இருக்குது, தண்ணி வருமா வராதா, வந்தால் எத்தனை அடியில் எவ்வளோ தண்ணி வரும், எல்லா வரும் சொல்லிடுறேன். சரியா? இது ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஒன்றாவது இடம்னா இது ஞாபகம் வரணும், ரெண்டாவது இடம்னா அது ஞாபகம் வரணும். அந்த முக்குக்கு அடுத்து ஒரு இடம் பார்த்தோம்ல, ரெண்டாவது இடம் பார்த்தோம்ல, மொத்தம் 4 இடம் பார்த்ததில் 2வது இடமும் 4வது இடமும்